ஹைரெண்டு செஞ்சு இப்போ பார்க்க போகிற சம்பந்துட்டு எக்ஸாம்பிள் ஃபோர் பாயிண்ட் ஒன் அண்ட் இது வரைக்கும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ பண்ணிவிடுங்க இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரெண்டு கொஷின் கொடுத்துட்டு ட்ரயாங்கிள் பிஎஸ்டியும் ட்ரையாங்கிள் பிக்யூஆரும் ரெண்டும் சிம்லர்னு ப்ரூவ் பண்ணுமா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின் ப்ரூவ் பண்ணுமா ஸோ இதில் என்ன ஃபஸ்ட்டு பிஎஸ் பிஎஸ்டி ட்ரையாங்கிள் அது எங்கே இருக்குது பிஎஸ்டி இந்த சின்ன ட்ரையாங்கிள் அப்புறமா ட்ரையாங்கிள் பிக்யூஆர் ஸோ ட்ரையாங்கிள் பிக்யூஆர் எங்கே இருக்குது பி கியூஆர் இந்த பெரிய ட்ரயாங்கிள் இல்லையா ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு சம்மில் இன் ட்ரையாங்கிள் பிஎஸ்டி அண்ட் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் எப்படி எடுக்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு இந்த சைடு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சின்ன ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா பிஎஸ்டி அதோட இந்த சைடு எதுலேருந்து இது வரைக்கும் வரும் பீலேருந்து எஸ் வரைக்கும் இல்லையா ஸோ பிஎஸ் டிவைடட் பை அடுத்தது இந்த பெரிய ட்ரையாங்கிள் இருக்குல்ல பிக்யூஆர் அதோட இந்த பக்கம் ஸோ அதோட இந்த பக்கம் எங்கே இருந்து வரும் பி கியூ வரைக்கும் வரும் இல்லையா ஜஸ்ட் இந்த பிஎஸ்டியோட இந்த பக்கமும் இந்த பிக்யூஆர் ட்ரையாங்கிளோட இந்த பக்கமும் தான் எடுத்திருக்கோம் ஈக்குவல்ட் இப்போ பிஎஸோட வேல்யூ என்ன பிலேருந்து எஸ் வரைக்கும் நமக்கு டூன்னு கொடுத்துருக்கா டிவைடட் பை பிக்யூ பிக்யூவோட வேல்யூ வேணும் அதோட வேல்யூ நமக்கு டேரெக்டாக கொடுக்கல ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம் இதுலேருந்து இது வரைக்கும் டூ ப்ளஸ் இதுலேருந்து இது வரைக்கும் ஒன்று இல்லையா அவ்வளோதான் மொத்தமாக த்ரீ என்ன மொத்தமாக பிக்யூ வேணும் இவ்வளவும் டூன்னு கொடுத்துருக்கான் இவ்வளவும் ஒன்று கொடுத்துருக்கான் ஸோ டூ ப்ளஸ் ஒன்றுன்னு எழுதியாச்சு என்ன வரும் டூ டிவைடட் பை டூ ப்ளஸ் ஒன் த்ரீன்னு வந்திருக்கு இல்லையா இது இப்போ அப்படியே இருக்கட்டும் அடுத்தது என்ன பண்ணணுன்னா இந்த சைடு அதே மாதிரி செக் பண்ணும் ஸோ இந்த சைடு பாருங்கள் என்ன இருக்குது இந்த சின்ன ட்ரையாங்கிளோட இந்த சைடு என்னது பிடி இல்லையா ஸோ பிடி டிவைடட் பை அதே மாதிரி இந்த பெரிய ட்ரையாங்கல் பிக்யூஆர் இதோட பெரிய சைடு என்ன பீலேருந்து ஆர் வரைக்கும் இல்லையா ஸோ பிஆர் ஈக்குவல் டு இப்போ பீடியோட வேல்யூ என்ன நமக்கு இங்கே ஃபோர்னு கொடுத்து வச்சிருக்கான் டிவைடட் பை இந்த பிஆரோட வேல்யூ என்ன மொத்த அதாவது இதுலேருந்து இது வரைக்கும் ஃபோர்னு கொடுத்துருக்கான் ப்ளஸ் இதுலேருந்து இது வரைக்கும் டூன்னு கொடுத்துருக்கான் ஸோ நமக்கு இப்போ மொத்தமாக வேணும் அப்போ இதையும் இதையும் ப்ளஸ் பண்ணிணா நமக்கு மொத்த வேல்யூ கிடச்சிரும் இல்லையா இப்போது 4 டிவைடட் பை ஃபோர் ப்ளஸ் டூ நமக்கு சிக்ஸ் இல்லையா இப்போ செகண்ட் டேபிளை கேன்சல் பண்ணலாம் டூ டூ 4 ஃபோர் த்ரீ டூ சார் சிக்ஸ்ன்னு ஸோ நமக்கு என்ன தான் வேல்யூ 2 டூ பை த்ரீனு அப்போ இதுவும் டூ பை த்ரீ தான் இதுவும் டூ பை த்ரீ தான் அதாவது பிஎஸ் டிவைடட் பை இந்த pt divided பை pr ரெண்டும் இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்குது இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதில் எல்லாத்துலையுமே காமனாக இருக்கிறது என்னது பி தான் பாருங்கள் பிபி பிபின்னு இருக்கா ஸோ பி தான் காமன் அப்போது இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்குது அண்ட் ஆங்கிள் பிஇஸ் காமன் ஆங்கிள் பி மீன்ஸ் இந்த இடம் இந்த ஆங்கிள் இந்த ரெண்டு சைடுக்கும் காமனாக இருக்குது ஸோ இது என்ன சொல்லுவோம் இது ஒரு சைடு இது ஒரு ஆங்கிள் இது ஒரு சைடு ஈக்குவலாக இருக்கா ஸோ பை எஸ்ஏஎஸ் எஸ்ஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்கார்தான் சொல்லுவோம் அது என்னென்னா சைடு ஆங்கிள் சைடு அதாவது ரெண்டு சைடும் மிடில் இருக்க ஆங்கிளும் நமக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ரெண்டு ட்ராங்கிளும் ஈக்குவல்னு சொல்லுவோம் ஸோ தேர் ஃபோர் பை எஸ்ஏஎஸ் சிம்ிலாரிட்டி நமக்கு ட்ரையாங்கிள் பிஎஸ்டி இட் இஸ் சிம்ளர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர் அப்படின்னு சொல்லிடலாம் இதே மாதிரி தான் இனி செகண்ட் பார்ட்டுக்கும் பார்க்க போகிறோம் அதே மாதிரி தான் அதாவது பிஎஸ்டி இங்கே இருக்குது பிக்யூஆர் இங்கே இருக்குது ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு பார்த்துடலாம் அங்கே எழுதுன மாதிரியே தான் ஃபஸ்ட்டு ஒரு சைடுக்கு பார்க்க போகிறோம் அதாவது பிஎஸ் டிவைடட் பை பிக்யூனு பிஎஸ் டிவைடட் பை பிக்யூ ஸோ இங்கே பிஎஸோட வேல்யூ என்ன இதுலேருந்து இது வரைக்கும் டூன்னு கொடுத்துருக்கான் டிவைடட் பை பிகூட வேல்யூ என்ன அதாவது டூ ப்ளஸ் த்ரீ ஸோ மொத்தமாக நமக்கு ஃபைவ் வருது இல்லையா டேரெக்டாகவே போட்டுடலாம் அடுத்தது இந்த சைடு செக் பண்ணுவோம் இல்லையா இந்த சைடு செக் பண்ண முடிஞ்சு அடுத்து இந்த பக்கம் செக் பண்ணுவோம் ஸோ இந்த பிஎஸ்டி இந்த சின்ன ட்ரையாங்கிளோட இந்த பக்கம் எவ்வளோ இந்த பிடி இல்லையா அப்போது பிடி டிவைடட் பை பெரிய இந்த ட்ரையாங்கிளோட இந்த பக்கம் என்னது பிஆர் இல்லையா ஸோ பிஆர் ஈக்குவல் டு பிடியோட வேல்யூ என்ன இதுலேந்து இது வரைக்கும் நமக்கு டூ டிவைடட் பை பிஆரோட வேல்யூ என்ன இதுலேருந்து இது வரைக்கும் இல்லையா ஸோ பி பிஆரோட வேல்யூ என்ன இந்த டூ ப்ளஸ் இந்த த்ரீ மொத்தமாக ஃபைவ் வருது இல்லையா ஸோ டூ டிவைடட் பை ஃபைவ் டூ டிவைட் பை ஃபைவ் ரெண்டு ஈக்குவலாக இருந்துருச்சு அப்போ இதிலே அதே மாதிரி எழுதணும் எப்படின்னா பிஎஸ் டிவைடட் பை பிஎஸ் டிவைடட் பை பிக்யூ இட் இஸ் ஈக்குவல் டு பிடி டிவைடட் பை பிஆர்னு வந் பிஆர்னு வந்திருக்கு அண்ட் இதுக்கும் அதே தான் ஆங்கிள் பீஸ் காமன் அதாவது இதில் நமக்கு பார்த்தாலே தெரியுது என்னென்னா இந்த ஒரு இதுக்குள்ளே தான் ரெண்டு ட்ரையாங்கிளும் இருக்குது ஸோ இந்த பீன் பீன்ற இந்த ஆங்கிள் வந்துட்டு ரெண்டு இந்த சின்ன ட்ரையாங்கிள் பெரிய பெரிய ட்ரையாங்கிள் ரெண்டுக்குமே ஈக்குவலாக தான் இருக்கும் ஸோ காமனாக தான் இருக்கும் அண்ட் ஆங்கிள் பீஸ் காமன் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது பை அதே மாதிரி தான் எஸ் ஏஎஸ் சிமிலாரிட்டி அதாவது சை ரெண்டு சைடு ஒரு ஆங்கிளையும் செக் பண்ணோம் இல்லையா பை எஸ்ஐஎஸ் சிமிலாரிட்டி ஆங்கிள் சாரி ட்ரையாங்கிள் ஆங்கிள் பிஎஸ்டி இட் இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர் இந்த மாதிரி எழுதுனா போதும் ஜஸ்ட்டு ப்ரூவ் பண்ண தான் சொல்லியிருப்பாங்க ப்ரூவ் ஆகிடுச்சி ஒன்றும் இல்லை இது வந்துட்டு இந்த அதாவது இந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் எடுத்து ரெண்டு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும் அதுக்கப்புறமா பிஎன்ற ஆங்கிள் வந்துட்டு காமனாக இருக்குது ஸோ பை எஸ்ஏ எஸ் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு ஆக்ட்ரங்குளும் சிமிலர் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டால் போதும் தேங்க்யூ அண்ட் டோன்ட் ஃபார் கிட்ட சப்ஸ்கிரைப் மை சேனல்